ஹே மக்களே, நான் தான் உங்கள் பிஜே. இந்த உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியஸான வாட்சுன்னு சொல்ல சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி லட்சமோ இல்லை கோடியோ கிடையாது, இது அதையும் தாண்டி மில்லியனில் போயிட்டுருக்கு. பல மில்லியன் கொடுத்து வாட்சை வந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்ட்ஸு, அதாண்டி பிளாட்டினம், நிறைய விதமான விஷயங்கள் உள்ளே கொடுக்குறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான வாட்சில் ஒரு டாப் ஃபைவ் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டாப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாமே மில்லியன் தான். ஸோ அப்படி இருக்க ஒரு அஞ்சு வாட்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக தெளிவாக போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாரோட வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் நியூமேன்ஸோட ரோலக்ஸ் டேட்டோனா வாட்ச் தான். இந்த விலை மட்டும் கேட்டிங்கன்னா 17.8 மில்லியன் டாலராக இருக்குது. நம்ம நாட்டுக்கு கணக்கு வச்சிங்கன்னா பல கோடிகளை தாண்டும். அவ்வளோ காசு கொடுத்து இதில் வாங்கத்தில் என்னடா அப்படி இருக்குங்கன்னா, இதில் வந்து டைட்டானியம் இருக்குண்டா, பிளாட்டினம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வைரத்தால் தான் ஃபுல்லாகவே நிறைய பேருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலர் இருக்கும். இதோட டயலர் வந்து சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டயலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப கிரியேட்டிவ். ஒரே ஒரு உள்ளே இருக்க ஒரு எதனா ஒரு இது வந்து ஒர்க் ஆகும் போயிடுச்சுன்னா மொத்தம் எதுவுமே ஒர்க் ஆகும் போயிடும். இந்த டயலர் வந்து பார்த்திங்கன்னா பால் நியூமேன்ஸோட வாட்சின்ற காரணம் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைலரியே பால் நியூமன்ஸோட டைலர்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் சிறப்பு அம்சமாகவே இருக்குது. ரோலக்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுக்கு வசீகரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டைலர் வச்ச வாட்சை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரசித்து வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பால் நியூமன்ஸோட ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை செக் பண்ணி பார்க்கறதுன்னா ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ராணியோட வாட்சு. இதோட பேர் என்ன, பிராக்வுட் கிராண்டி காம்ப்ளிகேஷன் மேரி ஆண்டனேட் அப்படின்றத இதோட பேர். இதோட விலை கேட்டிங்கன்னா தலையை சுற்றிடும், கிட்டத்தட்ட 30 மில்லியன் வந்து இதோட ரேட் வச்சுருக்காங்க. இது யாருன்னே தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ராணிக்காக ஒன்று செய்யணும்னு சொல்லி ரெடி பண்ணது. 18 கேரட் சொக்க தங்கத்தால் தான் ஃபுல்லாகவே செஞ்சுருக்காங்க. இது செஞ்சு முடிக்க 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க டைலஸ் எல்லாமே வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. நிரந்தரமான காலண்டர் ஒன்று உள்ள அவைலபிள் இருக்குது. இது வந்து மதிப்புன்றது 30 மில்லியன்றது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்சில் இதுவும் லிஸ்ட்டுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டும் பிளாட்டினம் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ற காரணத்தினாலேயே இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகான சில விஷயங்கள்லாம் உள்ள நிறைய பேசுவாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க யூடியூப் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு இன்னும் நீங்க தெளிவாகவே பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் அதுல இருக்க வேண்டிய சிறப்பு விஷயம். இப்போ நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டிக் ஃபிலிப் கிராண்ட் மாஸ்டர் சைன் அப்படின்ற ஒரு வாட்ச் தான் இருக்குது. இதோட விலை கேட்டிங்கன்னா 31 மில்லியன் இருக்குது. ஏன்டா இதில் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை 20 வகையான செயல்பாடுகள் உள்ளே கொடுத்துருக்காங்க. கேலண்டர் இருக்கலாம், இல்லை மூன் பேஸ் டிஸ்பிளேவாக இருக்கலாம், இல்லை வந்து ஆன்டி டைம் ரிப்பீட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 18 கேரட் சொக்க தங்கத்தால் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடிகாரத்தில் ஃப்ளிப் டைப்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கடிகாரத்தை பேக் சைடில் திருப்ப முடியும், அதாவது 180 டிகிரி வரைக்கும் திருப்பி யூஸ் பண்ண முடியும். அப்படி திருப்பும் போது பேக் சைடில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த டைமர்ஸ், அந்த டேட்டு டைம் அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆனவுடனே உங்களுக்கு 180 டிகிரியில் பேக் சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட சிறப்பம்சமே தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு பிளாட்டினம் மற்ற டைமண்ட்ஸ் எல்லாமே போட்டு நிரப்பி உங்களுக்காக ஒரு கலவையாக தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு வாட்ச், நீங்கள் ரொம்ப ரசித்து வாங்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கனவாகவே இந்த வாட்ச் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பேருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கப்பட்ட ஒரு வாட்சாக இன்னை வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்க வாட்ச் என்னன்னு கேட்டினா ஜேக்கப் அண்ட் கோ பில்லியனர் வாட்ச்னு தான் சொல்கிறாங்க. இந்த வாட்சை பற்றி நான் என்ன சொல்கிறது நிச்சயமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது டைமண்டாக செய்வாங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கோல்டு வெள்ளை தங்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதால் செஞ்சிருப்பாங்க. இல்லை கோல்டாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். யூனிக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலும்பு கூட டிசைன் வந்து அந்த ஃப்ரண்ட் வாட்சுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த டைலர் பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு கூட டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மொத்தமே பார்த்தீங்கன்னா சஃபயர் கிறிஸ்டலால் தான் ஃபுல்லாகவே ஆயிருக்கு. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா சஃபயர்ன்ற ஒரு கிறிஸ்டலால் தான் மொத்தமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டும் அது மட்டும் இல்லாமல் டைமண்டாக ஃபுல்லாக பொதிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய விதமான கலர் வெளியிட்டு இருக்குது. ஜஸ்ட் வெயில் லைட்டாக பண்ணாலே பயங்கரமாக எண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாட்ச். இதோட ரேட் என்னென்னு எது கேட்டிங்கன்னா 18 மில்லியன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியும், அதாவது நம்ம கணக்குப்படி சொன்னால் 164,28,50,000 ரூபாய் வருது இதோட மொத்த ரேட்டு. ஸோ உங்களுக்கு தலையே சுத்தம் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணும். ஸோ ஃபஸ்ட் இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா மிஸ்டி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசை பண்ணி அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பேக் டு கண்டென்ட், நம்ம மறுபடியும் போகும். இதில் ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்குது அப்படிங்கன்னா கிராஃப் டைமண்ட் ஹாலுசினேஷன் தான் ஒன்று இருக்குது. இதோட ஏன் இதுக்கு இவ்வளோ ஹைப்பு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 110 கேரட்
பேர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான ரேரான டைமண்ட்ஸை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான டைமண்ட்ஸ் உங்களுக்கு சிவப்பு, நீளம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு எல்லா விதமான கலருமே உங்களுக்கு கொட்டி வச்சுருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச்னே சொல்ல மாட்டீங்க, ஒரு வைரத்தளம் பிரேஸ்லெட்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து இது ஃபுல்லாக வந்து பதிச்சு, பிளாட்டினம் தாளுக்கு மேலே தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒயிட் கோல்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் இருக்குது தெரியுங்களா மூடுற இடத்துல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இருக்குது. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் இடத்துல இதாக இருக்குது. 55 மில்லியன் டாலரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நினச்சி பாருங்கள், 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 55 மில்லியன் அப்படின்ற கணக்கு வச்சிங்கன்னா நம்ம நாட்டு காசு படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடியோ 600 கோடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும், நீங்கள் எதனா ஆசைப்பட்றீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதோ அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து ரேரான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு எதனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன் அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் படிச்சுட்டு உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அதுக்கான வீடியோ நான் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்ட சிலருக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை. நான் தான் உங்கள் பிஜே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.